கௌரி 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 என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் உங்களை ஒரு குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லி எங்க வீட்டு பூஜை ரூம்ல லக்ஷ்மி போட்டோக்கு பக்கத்துல வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் பத்த செலிபிரிட்டிஸ் மாதிரி இப்படி இறங்கிட்டீங்களே. உங்களை சொல்லி குத்தம்ல, நாடு அப்படி கெட்டு போயிருக்குது. இப்படி எல்லாம் கெட்ட போலனா நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோயினே ஒத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு நம்ம கௌரிக்கு ஸ்கூல் பொண்ணு கேரக்டர் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா காலேஜ் பொண்ணு கேரக்டர் கொடுக்குறாங்க. யாராவது ஹீரோயின் ரோல் கொடுக்குறீங்களா? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி தான் இல்லையா? 96ல ஸ்கூல் பொண்ணு நடிக்க வச்சிங்க, ஓகே. மாஸ்டர்ல காலேஜ் கேர்ளா நடிக்க வச்சிங்க, ஓகே. ஆனா கர்ணன் படத்துல என்ன ஓரமாவே நிக்க வச்சிட்டீங்க. இது இப்படி சரி வராது நம்ம லிங்கு சாமி சார் மாதிரி கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிற வேண்டியதான். அப்படின்னு இறக்குனதுதான் இந்த போட்டோ ஷூட். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கௌரி. இதுக்கப்புறம் பாருங்க உங்க வீட்டு வாசல்ல கால் ஷீட்டா கேட்டு வந்து டைரக்டர்ஸ் ஃபுல்லா நிப்பாங்க. ஏன்னா இந்த போட்டோ ஷூட்ல அழகே அசந்து போகும் பேரழகு அப்படின்னு பாகுபலியில ரம்யா கிருஷ்ணன் சொல்ற அளவுக்கு இருக்கீங்க. கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் உலகம் எல்லாமே சேர்ந்துகிட்ட
டிஃபரன்ஸ். நம்ம எல்லாம் கூட மூக்க சீந்தி சீந்தி எழுதிருப்போம், ஞாபகம் இருக்கா? இப்ப ஒரு சில காலமா நம்ம ராஷ்மிகா மந்தனா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க இப்பதான் அப்படியே தெலுங்கு முடிச்சுட்டு சுல்தான்ற படம் மூலியமா அப்படியே காத்து வாக்குல தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காங்க. இந்த மீனுக்கு யாரு கொக்கி போட போறாங்களோ? நம்ம ராஷ்மிகா மந்தனாவுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில சொல்லிக்கிற மாதிரி யாரும் பெருசா ஸ்டாண்ட் பண்ணி நிக்கல. ஓ, ஸ்டாண்டே நிக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதானோ? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஓவர் குவாலிஃபைட்ன்றதுனால அடிக்கடி ஐ யூஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ், சாரி. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். அப்ப ராஷ்மிகாவுக்கு அப்புறம் இப்ப யார் ட்ரெண்டா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ இன்ஸ்டா ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், எஃபி டிபி, வாட்ஸ்அப் டிபி எல்லாத்துலயும் இந்த பொண்ணோட போட்டோவே வச்சிருக்காங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு பேர் தான் கிருத்தி ஷெட்டி. ஆமா, இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு படம் தான் நடிச்சிருக்கு, அதுலயும் ஒன்னு ஹிந்தி ஒன்னு தெலுங்கு. அதுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். ஹே சம்ம, ஆரம்பத்துல இருந்து ஃபேன்சி ஃபேன்சி நீடுற எத்த வச்சு சொல்ற இதுக்கு இம்மா ஃபேன்சின்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேக்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா ஒரு சில செலிபிரிட்டிஸ் போட்டோஷூட்ன்ற பேர்ல போட்டோஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தான் லைக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? குஷும்பு எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா நம்ம கிருத்தி ஷெட்டி இல்ல, கிருத்தி ஷெட்டி ஜஸ்ட் 20-25 போட்டோஸ் தான் போட்டிருக்க, ஆனா லைக்ஸ் எல்லாமே 500,000 மேல வந்திருக்காரு. அதுக்கும் அவ அப்படி இப்படி இப்படி அப்படி எல்லாம் போட்டோஸ் போடல, அப்போ அவ ட்ரெண்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம கிருத்தி ஷெட்டிக்கு 17 வயசு தான். இப்போ நம்ம 2K கிட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிருப்பீங்களே, கிருத்தி ஷெட்டி யாருன்னு சர்ச் பண்ணிருப்பீங்களே, அப்படியே பக்கத்துல இருக்கிற ஃபாலோ பட்டன் அழுத்தி ஒரு போட்டோவை கூட விடாம எல்லா போட்டோவையும் வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருப்பீங்களே. கரெக்ட், இதே கேள்வியா நானும் கேட்டேன். ஆடா, இது ஏன்பா அந்த பிஜிஎம் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இவங்க என்ன பெருசா பண்ணிட்டாங்க, ரிவர்ஸ்ல உட்காடுறாங்க, அதுக்கே இவ்வளவு ஹைப்பு அப்படின்னு நான் கேக்கல. யாரோ இந்த ஆன்டியோட வீடியோ கீழே கண்ணாப்னான்னு கேட்டு வச்சுக்கிறாங்கப்பா, அதுவும் தெலுங்குல. நல்ல வேலை கால போடுவாங்க கொலுசு, நாக்கு பாக தெலுங்கு தெலுசு. அக்கா, எதுக்கு அந்த கஷ்டம், குஸ்தி போட்டியிலக்கு எவினா பேரிச்சாவா அப்படின்னு கேட்டிருக்காருப்பா. உங்களுக்கு தெலுங்கு தெரியாதோ? டோன்ட் வரி, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அதாவது தம்பி என்ன சொல்றாப்லன்னா, நீ இன்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, ரிவர்ஸ்ல திரும்பி உட்காடுற, இதெல்லாம் பெரிய கஷ்டமா? எங்க ஆயா கூட தான் உட்காரும், அதுலயும் தம் பூச்சி ஏறி பின்னாடி உட்காந்து என்ன விருப்பமோ அதை விரும்பி செய்யறேன், விருப்பத்தை நான் செய்யறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி 179 லைக்ஸ் வாங்கிட்டாங்க. இதை பார்த்த ஆன்டியோட ஃபேன்ஸ் அந்த கமெண்ட் போட்ட பைபிள்ளையே
கன்றாவியா திட்டி தீக்குறாங்க. வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இவங்க பேர் தான் வித்யா பிரதீப். இவங்களோட ப்ரொஃபைல்ல இவங்க எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரியே போட்டோஸ் போட்டு இருப்பாங்க. ஆனா என்ன படம் எங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நானும் சமீப காலத்துல ஒரு 10-15 படம் பாத்துட்டேன் சீரியல் முத கொண்டு, ஆனா எங்கேயுமே இவங்க மூஞ்சி வர மாட்டேங்குது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோ போட்டு விட்டுருவாங்க. ஆனா என்ன படத்துக்காக அந்த ஷூட்டிங்னு கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்ட் அப்பா. ராகேஷ் ப்ரோ, நீங்க ஏன் இன்னும் கல்யாண மாலைக்கு போகல? போனா பொண்ணு கிடைக்கும் இல்ல? கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இவர் ஏமாத்தின மத்த 10 பொண்ணுங்களும் வரும் இல்ல, அந்த 10 பொண்ணுங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? அப்பா, இன்னைக்கு என்னோட கடமை முடிஞ்சிச்சு. அப்படியே ஷேர் பண்ணுங்க, டபுள் ஹாப்பி. இந்த மாதிரி செம்மையான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. See you in next video. Until then, tata bye bye from Rakesh and Jenny.